வெல்கம் டு வயர் ஆக்ஷன் சேனல். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கங்கோவோட மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் பார்த்தேன், 3 மணி ஷோ தான் பார்த்தேன். அதாவது கதைலாம் அந்த இது இப்போது ஒரு பாசிட்டிவாக நான் சொல்லிடுறேன். ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் பயங்கரமாக அடிச்சிருக்காரு, அதை எந்த குறையும் சொல்லிடவே முடியாது. அவரோட அந்த ஃப்ரான்சிஸ் கேரக்டராக இருக்கட்டும், இல்லை கங்குவா அந்த கேரக்டராக இருக்கட்டும், பயங்கரமாக அவரோட ஈடுபா அதாவது அவர் கொடுத்த இதை வந்து கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. திசா பத்தனி அவங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா வெறுமனையாக அந்த எவ்வளோ அந்த சாங்கோட அந்த கிளாமருக்கு யூஸ் பண்ணதுக்காக மட்டும்தான் அவங்கள கூப்பிட்டாங்கன்னு நல்லாவே தெரியுது. அந்த கிளாமருக்காக மட்டும்தான் அவங்கள கூப்பிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி அந்த படத்துலேயோ அந்த கதைக்கோ பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒன்றுமே பண்ணலை. கிட்டத்தட்ட அந்த 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா எப்படா அந்த 20 நிமிஷம் சீக்கிரம் முடியும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இதாகிடும், அந்தளவுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி யோகி பாபுவாக இருக்கட்டும் இல்லை கிங்ஸ்லேவாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே அவ்வளோ பெரிய காமெடி ஆக்டரை எதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ரோலில் போட்டு அது காமெடியே இல்லாமல் ஏதோ பண்ணணும்னு பண்ண வச்சுருக்காங்க. அது மாதிரியே செட் ஆகலை, அதுவும் இது செட் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த பவுண்டி ஹண்டர்ன்னு அந்த 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 கதையே காமெடியாக தான் காட்டியிருக்காங்க. அது ஒரு சீரியஸ்னஸ்ஸாக ஏதாவது கொஞ்சம் சீரியஸாவது காட்டியிருக்கலாம், சும்மா காமெடி பண்ணுறேன்னு இது பண்ணி அதுக்கு கேஎஸ் ரவிக்குமார் கமிஷனராக போட்டு தேவையில்லாமல் அதை கிட்டத்தட்ட இந்த 20 நிமிஷம் தேவையில்லாத ஒரு இது மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் அங்கேருந்து தப்பிச்சு வர்றது இதெல்லாம் ஒரு பெரிய அதாவது கவர்மெண்ட் அந்த ரிசர்ச்லேருந்து தப்பிச்சு வர மாதிரி தான் காட்டியிருக்காங்க. கவர்மெண்ட் இல்லை ஏதோ பயோடெக்னிக்கலாக ஏதோ ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு வருவார், அது கொஞ்சம் குழப்படியாக இருக்கும். ஆனால் அதாவது இந்த மூளையில் ஏதோ சம்மந்தப்பட்ட விஷயந்தான் அது பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை டீட்டெயிலிங்காகவும் காட்டியிருக்க மாட்டாங்க, என்ன ஏது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவரை வச்சு, இவர் ஏன் கங்குவாவோட ஃபோட்டோவெலாம் வரைகிறாரு, எப்படி இவருக்கு கங்குவாவை தெரியும், அந்த இதே காட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து 2024 நடக்கிற ஒரு கதை, வந்து 1070 ஒரு கேரக்டரை வரைகிறாருன்னா இப்போது அதுக்கும் இதுக்கு எப்படி மேட்ச் ஆகுது என்னன்னு அதை கடைசி வரைக்கும் கூட காட்டியிருக்க மாட்டாங்க. ஏன் இவருக்கு எப்படி அவங்கள தெரியும் அந்த இதே காட்டியிருக்க மாட்டாங்க. ஏதோ செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்த மாதிரி முடிச்சிருப்பாங்க. மற்ற கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரோல் கொடுத்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் இது அந்த இது மட்டும் செட்டே ஆகலை. அந்த அந்த ப்ரெசண்ட்டு கதை வந்து சுத்தமாக நீங்கள் படம் போய் பாருங்கள், எனக்கு பிடிக்கல. அந்த ஃபஸ்ட் 20 நிமிஷம் சீக்கிரமாக எப்படா இந்த இந்த போர்ஷன் அந்த 1070 அந்த போர்ஷன் எப்படி வரும், கங்குவோட அந்த போர்ஷன்ஸ் எப்போ வரும் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அந்த போர்ஷன்ஸ் ஆனால் அவ்வளோ போர் அடிக்க வச்சுட்டாங்க. அதுதான் இன்ட்ரெஸ்டிங் பண்ணியிருந்தாங்க, நம்மளுக்கே அறியாமல் நம்ம பார்த்துருப்போம். அது கிட்டத்தட்ட நம்மளுக்கே எப்பா போதுண்டா சீக்கிரம் முடிச்சு விடுங்கடா அப்படின்னு முடிச்சு விட்டா அந்த மாதிரி தான் கதை ஆரம்பிக்குது. அந்த 50 தீவுன்னு ஒரு இது காட்டுவாங்க, அதாவது 5 தீவு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த 5 தீவை பற்றி கதை தான் ஸ்டார்டிங்கே காட்டுவாங்க. ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு இது ட்ரைப் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது அதில் தான் கங்குவா அவங்களோட ஊர் ஒன்று காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி வில்லனோட இது அராத்தியா அந்த ஊரும் காட்டியிருப்பாங்க. இதுதான் அந்த இதாகவே இருக்கும். அதை கொஞ்சம் அந்த 5 தீவையும் கொஞ்சம் டீட்டெயிலிங் காட்டியிருக்கலாம் அதில். அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது, அந்த ஸ்டார்டிங் ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த நிலாவுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னது தான் போச்சு தவிர, எப்போ பார்த்தாலும் நிலாவை காட்டி சாவடிக்கிறாங்க, எதுக்கு நிலாவை காட்டுறாங்க, எதுக்கு காட்டுறாங்க, அந்த கதை சொன்னதுக்காகவே காட்டுற மாதிரியே இருக்குது. நிலாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு இதாகவே காட்டுறது உண்மையிலே அது செட்டே ஆகலை. அதே மாதிரி அந்த ஒரு நட்ராஜ் அவரோட ரோல் நல்லாவே பண்ணியிருந்தார். அந்த ஸ்டார்டிங் வர அந்த போர்ஷன் அந்த கிட்டத்தட்ட ஃப்ரான்சிஸை தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவாக காட்டுறாங்க, அதுவே செட் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு கங்குவாவோட இன்ட்ரோ சூப்பராகவே இருந்துச்சு. அதாவது விஷுவல் வந்து குறையே சொல்ல முடியாது, அவ்வளோ அந்த விஷுவல்ஸ் ஃபுல்லாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி சிஜியும் பார்த்திங்கன்னா 1-2 இடத்துல நல்லாவே இல்லை, அது நல்லாவே தெரிஞ்சு. ஆனால் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, நம்ம டக்குன்னு
மொத்தமாக சொதப்பிட்டாங்க, இது செட்டே ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. இவ்வளோ இது டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 3D சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல இந்த 3D நல்லாவே தெரியுது, சூப்பராகவே நிறைய இடத்துல இது கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் படத்தில் நல்லா பெஸ்ட்டாக ஒரு 3D நல்லா பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. 2.0க்கு அப்புறம் இது இந்த படத்தோட 3D நல்லாவே பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் நம்ம குறையே சொல்ல முடியாது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா தான் இருந்துச்சு. டிஎஸ்பி அவரோட இதை வந்து கரெக்டாகவே பண்ணியிருக்காரு, சூப்பராகவே இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் வில்லனுக்கு போட்டது மட்டும் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. வில்லனோட அந்த பாபி தியோலோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அது பயங்கரமாக ஒரு கொடூரமான ஒரு வில்லனை காட்டும் போது அது கரெக்டாக காட்டியிருக்காங்க. அது நம்மளுக்கே அந்த பயங்காட்டுற அளவுக்கு காட்டியிருக்காங்க. அந்த கேரக்டரைசேஷன் பண்ணது எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு சின்ன பையனோட சூரிய சார் கனெக்ட் ஆகுறது, அந்த சென்டிமெண்ட் ரோல் வந்து சுத்தமாக செட் ஆகலை. ஏன்னா அதுதான் மெயின் பாட்டு, அதுவே செட் ஆகாம கிட்டத்தட்ட நம்மளுக்கே வருத்தமே வராது. அந்த கனெக்டும் வராது, அந்த ஃபீல் பண்ணுற ஒரு இதுவும் கிடைக்காது. அது ஏன் தெரில, அது சுத்தமாக செட்டே ஆகலை. மேபி அது வந்து சூர்யாவோட ஒரிஜினல் பையன் மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கனெக்ட் ஆகிருக்கும். அது மாதிரி பண்ணாமல் ஏதோ ஒரு பையன் வந்து இது பண்ணுறது தான், அது ஏற்றுக்கவே முடில, அது செட்டும் ஆகலை. அதே மாதிரி சில சண்டைலாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதாவது கிட்டத்தட்ட இன்டர்வல் ஃபைட் நினைக்கிறேன். இன்டர்வல் ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன்கிட்ட வந்து கத்தியை எடுத்துகிட்டு வர சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு கட்டு வந்துடும். வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா அந்த யானையோட தந்தத்தை எடுத்து சண்டை போட்டுட்ருப்பா. இது இப்போ வந்துச்சு, பார்த்தா கத்தி எடுத்துகிட்டு வர சொன்னார், பார்த்தா திடீர்னு இதை எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி அந்த 300 ஸ்பாட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூன் உளுந்து ஒருத்தர் வருவார், ஒரு கேரக்டர். கிட்டத்தட்ட அதே கேரக்டரை வந்து இந்த படத்துலேயும் ஒரு கேரக்டராக கொண்டு வராங்க. அது நல்லா பார்க்கும்போதே இந்த கேரக்டர் தான் அப்படின்னு மாதிரி தெரியுது. அதாவது நம் கிட்டத்தட்ட ரெண்டு சைடும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி குளிப்பறிக்கிற ஒரு கேரக்டராக போட்டிருக்காங்க. அந்த போஸ் வெங்கட் அவர் தான் அதை பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அது டக்குன்னு பார்த்தோன்னே தெரியுது, இது அந்த இடத்துல அந்த படத்துலேருந்து தூக்குனா ஒரு கேரக்டரை தான் அப்படியே பண்ணியிருக்காங்கன்னு நல்லாவே தெரிஞ்சு. அதே மாதிரி சில இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ஒன்று ரெண்டு படம் நான் வந்துச்சு. இந்த மகதீரா அதெல்லாம் நான் வந்துச்சு. அந்த பையனை தொடும் போது அந்த பழைய முன்னாபகம்லாம் வர மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இந்த கதை வந்து ரொம்ப அதே கதை தான். இது வந்து ஸ்பாயிலர் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இது எனக்கு தெரிஞ்சு ஸ்பாயில் பண்ணுன்னா அந்த கேமியோ வந்தது மட்டும் தான் ஸ்பாயில் பண்ணும். அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ரிலீஸ் ட்ரெய்லர் ஒன்று விட்டுருந்தாங்க, அதிலே காட்டிட்டாங்க கடைசியாக. அது யார் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இது சொன்னாலும் ஒன்றும் இல்லை, சொல்லனாலும் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஏன் இவ்வளோ பில்டப் கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. பில்டப் கொடுத்த அளவுக்கு அந்த படம் இல்லை. அது நிறைய செட்டே ஆகலை, அதுதான் எனக்கு தெரியும். அதே மாதிரி எடிட்டிங் தான் ரொம்ப சொதப்பி வச்சுருக்காங்க. ஏன் கட் பண்ணது வந்து கரெக்டாக கட் பண்ணாமல் நீங்கள் கடைசி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃப்ரான்சிஸும் கங்குவாவும் மாற்றி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு கிளைமேக்ஸ் போவோம், இங்கே ஒரு கிளைமேக்ஸ் போவோம், அது கட்டாயி வரும், அதெல்லாம் ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே சூர்யா சார் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரான்சிஸாக இருக்கிறது வந்து அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து எட்டி பார்த்துட்ருப்பார். திடீர்னு பார்த்தா அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பைக்கில் வந்துட்டுருப்பார். எப்படி அங்கே நின்றுட்டு இருந்தவர் எப்படி பைக்கு வந்துச்சு, எப்படி அந்த வில்லன் அடித்து வாங்கினார், அதெல்லாம் காட்டவே மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக பைக்கில் ஏறுற மாதிரி ஒன்று காட்டியிருப்பாங்க. அந்த இது ஃப்ளைட்டில் அந்த பைக்கில் சேஸ் பண்ணி போகிறது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் தொங்குவார், கிட்டத்தட்ட தியேட்டரில் இருக்கவங்களே பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு கையை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பார். ஏன்னா அது ரொம்ப இதாக இருந்துச்சு, அது ஏற்றுக்கவே முடில. அது ஏன் அப்படி ஒரு சீன் வச்சாங்கன்னு தான் தெரில. தேவையில்லாமல் ஏதோ பில்டப் கொடுக்கணும்னு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகேவான படம். தியேட்டரில் போய் பார்க்கலாம், ஏன்னா 3D படம். இதை போய் ஓடிடிலேயோ டிவிலேயோ பார்த்தா அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது. தியேட்டரில் பார்க்கலாம், ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு படம் கிடையாது.
ஓகேவான படம் எனக்கு தெரிஞ்சு, ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான். தவிர இவங்க சொல்கிற மாதிரி 1000 கோடி 2000 கோடி படம் அந்த மாதிரி கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி பாகுபலியை கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு படமும் கிடையாது. ஓகே, இவங்க தமிழ் படத்தில் 3D நல்லாவே பண்ணியிருக்காங்க, அந்த எதுவுமே குறையே சொல்ல முடியாது. ஸ்க்ரீன் பிளேவும் ஸ்டோரி தான் இதில் பெரிய வில்லனாக ஆயிடுச்சு, அதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்சு. சூர்யா சாரோட ஆக்டிங் குறையே சொல்ல முடியாது. அவர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பயங்கரமாக அவரோட ஃபுல் எஃபெக்டை போட்டிருக்காரு. இது எனக்கு தெரிஞ்சு சிறுத்தை சிவா தான் செஞ்சிட்டாரு, ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு படம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.